செய்திகள் தொடர்கின்றன. உலக அழகி போட்டியின் 60ஆம் ஆண்டு விழா லண்டனில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இன்று மிகவும் பிரபலமாகியுள்ள உலக அழகி போட்டி நிகழ்ச்சி 1951 ஆண்டு பிரிட்டனில் தொடங்கப்பட்டது. 60ஆவது ஆண்டு உலக அழகி போட்டி அடுத்த வாரம் லண்டனில் நடைபெறவுள்ளது. இந்த போட்டியில் 126 அழகிகள் கலந்து கொள்ள உள்ளனர். வசீகரமான இந்த கவர்ச்சி கன்னிகள் லண்டனில் உள்ள தேம்ஸ் நதிக்கரையில் இவ்விழாவை உற்சாகமாக கொண்டாடினர். உலகின் பேரழகிகளாக திகழும் இவர்கள் பல குழுவாக நின்று விதவிதமாக போஸ் கொடுத்து பார்வையாளர்களை வியப்பில் ஆழ்த்தினர். இதில் முன்னாள் உலக அழகிகள் பலரும் கலந்து கொண்டனர். தற்போது உலக அழகி போட்டிகளில் உடல் அழகுக்கு மட்டுமின்றி அறிவுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது என்று அவர்கள் தெரிவித்தனர். I think my message is that there's so much going on and I feel like the youth today is so taken up by so many things like vanity and like things they see on TV, but there's so much more to us and we actually are the future of tomorrow. And I feel that that's what we can do and that's what I can prove. And like even being from India, and people think India is really backward, but it's not anymore. I am representing modern India and we have a lot to offer. ரொமானியாவில் நடைபெற்ற கால்பந்தாட்டு போட்டியில் ஸ்டீவா அணி வீரர்களை பார்வையாளர் ஒருவர் தாக்கியதால் ஆட்டம் பாதியிலேயே கைவிடப்பட்டது. ரொமானியாவின் பிளாய்ஸ்தி நகரில் ஸ்டீவா அணிக்கும் பிளாய்ஸ்தி அணிக்கும் இடையே கால்பந்தாட்ட போட்டி நடைபெற்றது. இதில் ஸ்டீவா அணியைச் சேர்ந்த வீரர்களான ஜார்ஜ் கலாமஸும் கோல்கீப்பர் ரஸ்வானும் சிறப்பாக ஆடினர். இதனால் ஆத்திரமுற்ற எதிரணி ரசிகர்களில் ஒருவர் மைதானத்திற்குள் நுழைந்து ஜார்ஜ் கலாமஸுவை கன்னத்தில் தாக்கினார். இதில் அவர் படுகாயமுற்று சுருண்டு கீழே விழுந்தார். தாக்கிய நபரை காவல்துறையினர் கைது செய்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். அதைத் தொடர்ந்து எதிரணி ரசிகர்கள் தாங்கள் கொண்டு வந்திருந்த பட்டாசுகளை ஸ்டீவா அணியின் கோல்கீப்பரான ரஸ்வான் மீது வீசியதால் அவருக்கு தீக்காயம் ஏற்பட்டது. இதனால் ஆட்டம் பாதியிலேயே நிறுத்தப்பட்டது. உலக அளவில் அதிக ரசிகர்களை தக்க வைத்துக் கொண்டுள்ள கால்பந்தாட்ட போட்டியில் இதுபோன்று மோதல்கள் நிலவுவது அண்மையில் சகஜமாகிவிட்டது. மீண்டும் முக்கிய செய்திகள். எல்லையை பாதுகாப்பதிலும் வெளிநாட்டு சக்திகளின் சதியை முறியடிக்கும் திறன் இந்திய ராணுவத்திற்கு உள்ளது என மத்திய உள்துறை அமைச்சர் ப. சிதம்பரம் தெரிவித்துள்ளார். 2G விவகாரத்தில் கனிமொழி, சரத்குமார் ஆகியோரது ஜாமீன் மனுக்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்காதது ஏன் என்று சிபிஐக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. உலகின் 700வது கோடி குழந்தை இந்தியாவில் பிறந்ததா அல்லது பிலிப்பைன்ஸில் பிறந்ததா என்ற குழப்பம் ஏற்பட்டுள்ளது. அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூரில் சூரனை வதம் செய்யும் சூரசம்கார விழா சிறப்பாக நடைபெற்றது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 1 மணிக்கு. உங்களது பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு காண 301-34-600 என்ற கேப்டன் டிவியின் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம். வணக்கம்.